கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக அதிகாலவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள விசேஷமாக அதிகாலவில் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை 1 பேதுரு 4:12-16 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பதனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த பூமியிலே கர்த்தரா இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, நம் எல்லாருக்குமே ஒரு உபத்திரம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை உண்டு, துன்பம் உண்டு. கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று தான் சொன்னார். ஆனால் கடைசி கால உபதேசத்தில் வேதத்தின்படி நிறைய கள்ள உபதேசங்கள் கிளம்பியிருக்கு. அவங்களுடைய பிரசங்கத்தில் உபத்திரம் இருக்காது, பாடு இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காதுன்னு சொல்லி கள்ள உபதேசங்கள். இவர்கள் எல்லாருமே அந்திகிறிஸ்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு கிடையாது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் பிசாசனுடைய உபதேசத்தில் நியாய தீர்ப்பு கிடையாது என்று துணிகரமாக போதிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், கீழ்படுகிறோமா? நாம் எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள புறப்பட்டு போகணும். ஆனால் இந்த பூமியில் சுகபோகமாக வாழலாம். இன்னைக்கு என்னெல்லாமோ போதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? அவருடைய கற்பனைக்கு கீழ்படியை நாம் கற்றுக்கொள்கிறோம். 119 சங்கீதத்தில் உபத்திரப்பட்டது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரத்தில் நான் கடந்து போகும்போது தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வேதனையோடும் கண்ணீரோடும் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதாவது, வேதமே வெளிச்சம், உன் கால்களுக்கு தீபம் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருள் என்று வேதம் சொல்கிறது. என் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வர நான் ஆசைப்பட்டேன். வெளிச்சத்துக்கு வர ஆசைப்படும் போது எனக்கு ஆவியான உதவியோடு ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பைபிள் வாசிக்க தேவன் கிருபை செய்தார். நைட் நேரத்தில் அதிக மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். ஆனால் நடந்து என்ன தெரியுமா? மனம் திரும்பி தேவனோட பார்வையில் காத்திருக்கும்போது பல ரகசியங்களை ஆவியான கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தார். இன்று உங்கள் முன்பாக சாட்சியாக நிறுத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே உபத்திரத்தில் இருப்பீங்க, எத்தனையோ குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே பல உபத்திரம் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்குள்ளே இருந்து சகல காரியத்திலையும் வெளியில் கொண்டு வருவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்களை என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களை சோதிக்கும்படி. இன்னைக்கு சோதனை, சில பாடுகள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கோம். சில உபத்திரத்தின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே நல்லா கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க. கேட்டால் மருமக பிரச்சனைம்பாங்க, மாமியார் பிரச்சனைம்பாங்க, பிள்ளை பிரச்சனைம்பாங்க, கணவர் பிரச்சனைம்பாங்க, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைம்பாங்க, சம்பளம் 10,000, இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், பல காரியத்தில் உபத்திரம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி
இன்னைக்கு ஒரு மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? கத்ரா இயேசுராஜன் சொன்னார், ஏன்னா சோதனைக்காரன் வருவான். நம்ம வாழ்க்கையில ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி, உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி, நம் நடுவில் பற்றி எறிகிற அக்னி, நிர்விசாரமா வாழ்கிற ஜனங்களுக்கு அந்நிய அக்னி அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை, பிரச்சனை, உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா எபேசியர் 6:16 பொல்லாங்கண் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். கடைசி காலத்திலே பொல்லாங்கண் ஏயும் அக்னி ஆஸ்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே என்ன ஆபத்து இருக்கு என்று நாம் பார்க்கும்போது, பிசாசானவன் நம்ம கூட யுத்தம் செய்து கொண்டிருப்பான். பொல்லாங்கண் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். இந்த பூமியிலே ஒரு போராட்டம் உண்டு, விசுவாச சோதனை. இந்த சோதனையில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரம் இருக்கா? இந்த உபத்திரத்தில் தேவன் வெளியே கொண்டு வருவார். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிய அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும். எந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் வெளிப்படும் போது கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள். கிறிஸ்துவோடு கூட நாம் கலிகூர்ந்து மகிழும்படியாக இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நமக்கு ஒரு பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே யாராவது ஒருத்தங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, உடனே அவங்கள இகழ்ந்து பேசுவாங்க, சபித்து பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. இப்படி பல குடும்பத்தில் காணப்படும். என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக என் குடும்பத்தில் என் மனைவி பார்த்தேன். ஏன்னா நான் அபிஷேகம் முதல்ல பெற்றுக்கொண்டேன். இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு உபத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே வீட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம். முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும் போது மனைவி பார்த்தேன், என் கணவர் இப்படி மாறுறாரு. பல காரியத்தில் மாற்றம், அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தை எடுத்து வாசிப்பேன், ஜெபிப்பேன், அந்நிய பாசில் ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஊழியக்காரங்களோட போய் ஜெபிப்பேன், சர்ச்சில் போய் ஜெபிப்பேன், வனாந்தத்தில் போய் ஜெபிப்பேன். இடைமுடி பகுதியில் தேரிகாடு இருக்குது, அதில் காலையில் 5 கிளம்பி போயிடுவேன், ராத்திரி அன்டயத்தில் போய் இருட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவேன். இப்படி பல அனுபவம் உண்டு. நீங்கள் கிறிஸ்துவ நாமத்தினத்தம் நிந்திக்கப்பட்டால், இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்தால் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிம்பாங்க. குடும்பத்தில் இவன் வந்து சர்ச்சில் ஆலய பணியாளராக போயிட்டான், இவனுக்கு வந்து ஒன்றுமே முடியாது, இகழ்ந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவான், எல்லாம் நடக்கும். ஆனாலும் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். நிறைய குடும்பத்தில் ஒரு ரகசியம் தெரியாது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பூமியிலே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்யும்போது ஏகமாய் கெட்டு போயிட்டாங்களாம். சரி, கெட்டு போயிட்டாங்க. அதே போல பாவம் செய்யும்போது தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. எந்தெந்த குடும்பத்தில் செய்தி கேட்குறீங்களோ, பாவம் செய்யும்போது தேவ மகிமை இழந்து போயிடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியான என் மேலே தங்கியிருக்கிறார், உங்க மேலே தங்கியிருக்கிறார், நம்ம மேலே தங்கியிருக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, மகிமை உள்ள ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருக்கிறார்.
எப்போ தங்கியிருப்பாரு? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினுடைய நிந்திக்கப்பட்டால் அவமானம், தேவையில்லாம நிறைய காரியங்களை பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். மகிமே நாவியான நம்ம மேல தங்கியிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இன்னைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை கேட்டிருக்கோம், கிருபை கேட்டிருக்கோம். ஆனால் யாரெல்லாம் கத்ரா இயேசு ராஜா சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்கியிருக்கிறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை எல்லாமே நம்ம மேல தங்கியிருக்கு. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? கிறிஸ்துவுக்காக வாழணும். நம்ம வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. முதல்ல கொலை பாதகன், சொந்த சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது சொந்த சகோதரன்ட்டு அன்பு கூற இன்னைக்கு ஜனங்களை பார்க்க முடியலை. கேட்டால் சொத்து பிரச்சனையாக இருக்கும், கேட்டால் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை இருக்கும். சொந்த சகோதரன்ட்டு அன்பு கூற மாட்டாங்க. இதுதான் கடைசி காலம். ரெண்டாவது, திருடனாவது. தேவனுடைய பிள்ளைகள் திருடக்கூடாது. கடைசி காலத்தில் பல காரியங்களிலே தீமையான காரியம் தான் நடக்கு. திருடனாக இருக்கக்கூடாது. மூணாவது, பொல்லாங்கு செய்தனாவது. பொல்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நமக்கு ஒரு காரியம் தேவையில்லைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டனாவது, பாடுபடுகிறனா இருக்கக்கூடாது. சில குடும்பத்தை நினைப்பாங்க, எதையாவது பக்கத்து இருக்காங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஏதாவது சரி பண்ணிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே என்ன போட்டிருக்கு? அந்நிய காரியங்களில், அதாவது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் அந்த காரியம் செய்யலாம். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் பரலோகம் பார்த்துட்ருக்கோம். அந்நிய காரியம் என்றாலே இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அந்த அந்நிய காரியங்களில் நம்ம தலையிட்டு கொள்ளக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரத்தில் இருக்குமா? எல்லாமே பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டனாவது, பாடுபடுகிறனா இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது அதன் மூலியமாக தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் இப்போதும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். விசேஷம் அந்த நாளிலும் நீங்கள் எங்களோட பேசியிருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கப்பா. ஆனாலும் மகிமையின் ஆவி எனக்கு மேலே தங்கியிருக்கிறீங்க அப்பா. இந்த பூமியிலே எங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன பாடு இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன போராட்டம் இருக்கோ, எந்தெந்த காரியத்தில் எங்களை தவறாக பேசுகிறவங்களோ எல்லா காரியத்தையும் மாற்றி யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை ஆசிரியங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உபத்திரம், பாடுகள், பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. சில குடும்பத்தில் நிந்தை, அவமானம், தேவையில்லாத காரியங்கள், அந்த எல்லா உபத்திரத்தையும் மாற்றி அந்த குடும்பத்தை ஆசிரியங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவினால் இந்த நாமத்தில் ஆசிரியப்பட்டும் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால் அப்போ அவங்க பிள்ளைகளை முத்திரப்படுங்க ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்க நீங்கள் இறங்கி வர வேண்டும். இந்த நாளையும் யாரெல்லாம் பல உபத்திரத்தோடு இருந்தாங்களோ அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. நாளைக்குள்ள காரியத்தை இப்போயுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் பொருட்படுத்துங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா நாளைக்கு இவ்வளோ ரூபா தேவை இருக்குது, நான் நாளை காலையிலே பதில் பேசுன்னு சொல்லி பல காரியங்கள் யோசிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா பல லட்சங்கள் தேவைப்படுது. என் தேவன் மனமிறங்கி அந்த வீட்டில் உள்ள எல்லா உபத்திரத்தையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்தில் தூக்க வரமாட்டுக்கு தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் உபத்தில் பல பாடுகள், சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்தில் அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டு அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியத்தில் ஈடுபட்டு விசேஷமாக அந்த குடும்பத்தில் உள்ள எந்தெந்த காரியம் இருக்கிறதோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியில் அழிக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ அவங்களுடைய வாழ்க்கையில உபத்திரத்தையெல்லாம் மாற்றி இரவுநத்தை இன்பமான தாங்க ராஜா. சகல குடும்பத்தை நீங்கள் பொருட்படுத்துவோம். யாரெல்லாம் கற்பத்தை நீங்கள் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை ஆசிரியர் ராஜா. எந்த குடும்பத்தில் அப்பா விசேஷமும் மாசமாக இருக்கணும் தாய் மூலியமான தேவன் ஆசிரியர் ராஜா. எந்த குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்கணும் நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கணாலோ அந்த வீட்டில் உள்ள எல்லா உபத்திரத்தையும் மாற்றி என் தேவன் நீங்கள் முன்னாடி இருந்து திருமணத்தை நடத்த வேண்டும். யாரெல்லாம் விசேஷமாக
ரட்சிக்கப்பட்ட மனவாள் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி வேண்டும் என்று சொல்லினாலோ அந்த வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றித்தர வேண்டும், தடைகளெல்லாம் நீக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா வாசல் திறக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஒத்துவிட மாட்டிருக்காங்க, எல்லா வாசல் திறந்து விடுங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா பெற்றோருடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்படியாமல் அப்பா பல உபத்திரத்தில் இருக்காங்க, எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசிரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்பட்டும் இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி விசேஷமாக நாளைக்குள்ள நாளைகளும் ஆசிரியமாக மாற்றித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்தில் வேதனை, சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே பல காலத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள், சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படுவாரா, என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுமா, என் மாவட்டம் ரட்சிக்கப்படுமா, என் தேசம் ரட்சிக்கப்படுமான்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் அப்பா ஜெபித்து கொண்டுக்கோங்க. அப்பா ஜெப அபிஷேகத்தை தங்கராஜா, உணர்வுள்ள ஆவியை தங்கராஜா, குடும்பம் முழுது ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் முழுது ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக அப்பா நாங்கள் பக்தி வைராக்கியமாக எழும்புகின்ற ராஜா. யாரெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட தங்கிற ராஜா, இந்த நாளில் விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் அப்பா விசேஷமாக எந்த நாட்டிலும் ஜெபிக்கிறாலோ அந்த நாட்டில் உள்ள சகல காரியத்தை மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் சொந்த தேசம் திரும்பி வர வேண்டும் ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் தேவையில்லா கெட்ட சொப்பனம், தேவையில்லா கெட்ட காரியங்கள் எல்லா செத்தக்கிரிகளும் அழிபடுற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் அபரிவிதமாக ஆசிரியக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போ ஆசிரியப்பட்டு ராஜா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோரே எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரின் நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷம் அந்த நாளிலும் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்படுறாங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாட்டி விடுங்க. சில குடும்பத்தில் அப்பா வீட்டுக்குள்ளே மாந்திரிகம் பிள்ளி சுனும் ஏவலில் பாதிக்கப்படுக்காங்க, சில குடும்பத்தில் விக்கிரத்தில் பாதிக்கப்படுக்காங்க, சில குடும்பத்தில் விபச்சாரத்தில் பாதிக்கப்படுக்காங்க, சில குடும்பத்தில் மதுபானம் போதை கஞ்சா பழக்கம் எந்தெந்த கிரியையில் பாதிக்கப்படுக்காங்களோ எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படுது ராஜா. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பிரிந்து போயிருக்காங்களோ பிரிந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படுது ராஜா. சில குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அவங்களோட வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தில் மாற்றித்தாங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பல வருஷங்களாக பேசாமல் இருக்காங்க, பல மாதமாக பேசாமல் இருக்காங்க ராஜா. வீட்டுக்குள்ளே தனிமை, சில வீட்டுக்குள்ளே விதவையாக இருக்காங்க, சில வீட்டுக்குள்ளே திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, சில வீட்டில் பிள்ளைகள் பேச மாட்டாங்க, சில வீட்டில் கணவர் பேச மாட்டாங்க, சில வீட்டுக்குள்ளே அப்பா வயசானவங்க படுத்த படுக்கையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. அப்பா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்படுதுங்களோ எல்லா குடும்பத்தையும் என் தேவன் மாற்றி அப்பா இரவு நேரத்தில் தேவ சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும். கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம், வலுசுறுப்பு கிரியை, தந்திரமாக கிரியை, சிற கிரியை, விபச்சார கிரியை, இரவு நேரத்தில் மரண பயம், தேவையில்லா கெட்ட சொப்பனம், எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியில் அழிபடுற ராஜா. இரவு நேரத்தில் இன்பமான ராஜா, அதிக அளவில் எங்களை எழுப்பிடுங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இருந்தால் சமாதானம், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இருந்தால் குட்டி பரலோமா இருக்கும், எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தால் அந்தகார இருளெல்லாம் வெளியில போய்விடும். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ராஜா, உருவின பட்டயத்தோட தேவதூதர் உலாவி கொண்டு ராஜா. முன்னும் பின்னுமா விசேஷமாக அப்பா தேவதூதர் நிப்பாடு ராஜா. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இன்னுமா போலீசர் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அதிகாரத்தில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அப்பா டாக்டர் நர்ஸ், இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்கள பக்கங்க, மில்லில் வேலை பக்கங்க, அப்பா இரவு நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த பாவ அடிமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்தகிரியில் அழிபடுது ராஜா. இரவு நேரத்தில் எந்த ஒரு குடும்பத்திலுமே செல்போன் அடிமையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் முன்னும் பின்னுமா தேவதூதன் நிப்பாடு ராஜா. யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்களோ, டிரைவிங் லைன் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷமாக என் தேவன் சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா இரவு நேரத்தில் பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் ஆசிரியங்க. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அப்பா இரவு நேரத்தில் வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா தனிமை, சில குடும்பத்தில் அப்பா வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை, எல்லா காரியத்தையும் மாற்றி தேவன் ஆசிரியங்க. சில குடும்பத்தில் நாளைக்குள்ள காரியத்தை கொடுத்து யோசிக்கிறாங்க, அப்பா நாளைக்கு பணம் தேவருக்கு நிறைய காரியத்தை யோசிக்கிறாங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்திருந்தாங்க, நாளைக்குள்ளே எல்லா காரியத்தையும் நீங்கள் பொருட்படுத்துவோம். சில குடும்பத்தில் சிந்தனைக்குள்ள பல காரியத்தில் போராட்டம், கேமில் அடிமையாக இருக்காங்க, செல்ஃபோனில் விபச்சார காரியத்தில் அடிமையாக இருக்காங்க, பல பாவ காரியத்தில் அடிமையாக இருக்காங்க ராஜா. எந்தெந்த காரியத்தில் அடிமையாக இருக்காங்க, எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிக்கப்படும் ராஜா. விசேஷம் அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் தங்கிருங்க. நிறைய குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்க, யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ, சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, முட்டு வலி, சில குடும்பத்துக்குள்ளே அப்போ வயிறு வலி, சில குடும்பத்தில் இடுப்பு வலி, சில குடும்பத்தில் கை வலி, சில குடும்பத்தில் கழுத்து வலி, சில குடும்பத்தில் நரம்பு தேய்மானம், சில குடும்பத்தில் அப்போ பல பலவீனம், சில குடும்பத்தில் நீர் கட்டி, சில குடும்பத்தில் மார்பிள் கேன்சர், சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில்
தைராய்டு பிரச்சனை, சில குடும்பத்தில் படுத்த படுக்கை ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே எஸ் ராஜா அபரிவிதமாக அப்பா இப்பொழுது தொட வேண்டும் ராஜா. உங்கள் பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தர வேண்டும், பூரண சுகம் தர வேண்டும். லா து ரீகா மா ரா க ரா சே மா கு ரு து நி காந்த ரா து ரா பா லா லா பா கா மா சே மா க ரா க மா லா க ரா து ரீ பா கா சே கே லா கு ரு ஷே கே து கா து ரா க து ரா பா லா. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலும் எல்லா கிரியில் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாட்டும். பரிபூர்ணமான விடுதலை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாட்டும். பரிபூர்ணமான சுகம் ஆரோக்கியம் விடுதலை அப்பா இப்பொழுதே கட்டளை வேண்டும். என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா இப்பொழுதே எந்தெந்த வீட்டு விதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா விசேஷமாக இன்பமாக நிறுத்திருந்தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் பணம் கட்ட வேண்டும்னு நிற்கிறாங்க. எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. தேசத்துக்குள்ளே வைரஸில் யாரெல்லாம் பாதிக்கப்படுதுங்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் அப்பா மீட்டு எடுக்க வேண்டும். எங்கள் தேசம் முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கழிப்பட்டு ராஜா. யாரெல்லாம் அப்பா ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அப்பா தரப்பில் நிற்கிறாங்களோ, அப்பா தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஜப அபிஷேகம் நிரப்பி, அப்பா அக்னி அபிஷேகம் நிரப்பி, உம்முடைய வல்லமையெல்லாம் நிரப்பி விசேஷமாக பயன்படுத்துங்க ராஜா. எங்கள் தேசம் எழுக முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கழிப்பட்டு ராஜா. சகல குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் கூட வந்து எல்லா காரியத்தையும் பொருட்படுத்துவங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பாவம் இருந்தோ எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னிங்க. அதிகால வேளையில் துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க அப்பா. விசேஷமாக நிறைய குடும்பத்தில் பணம் கொடுத்து வரல, சில குடும்பத்தில் நகை கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் ஏமாற்றம், சில குடும்பத்தில் குடும்பத்தில் பல காரியத்தில் ஏமாற்றம், சில குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுறாங்கப்பா, சில குடும்பத்தில் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஜெபிக்கிறேன், சில குடும்பத்தில் சொத்து வித்தாலும் கடன் அடைக்கலாமா என்று ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசிரியர்கள் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க. மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் பொருட்படுத்த துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கண்டிப்பா தனி ஜபம் பண்ணுங்க, கண்டிப்பா பைபிள் எடுத்து வாசிங்க. அது மாத்திரமல்ல சீக்கிரமா படுத்துக்கணும்னா காலையில் எழும்ப முடியும். அது மாத்திரமல்ல தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். செல்போன்ல யாரும் அடிமையா இருக்கக்கூடாது. செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கணும். நைட் படுக்கும்போது அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நைட் நேரத்துல தேவையில்லாத கருத்தை யோசிக்காதீங்க. உங்க கூட கர்த்தர் இருப்பாரு. காலையில் மற்ற எல்லா காலத்தையும் கர்த்தர் பாதுகாத்துருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பார். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363046481 நம்பருக்கு நேரடியாக தொடர்கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களும் ஜெபித்துள்ள கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் மாய்த்து மறுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக ஆசிரியப்பாராக ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.